வகுப்பு இயல் ஒன்று பாடம் பார்க்க போறோம். பாடம் பேரு தமிழ் சொல் வளம். அது ஆசிரியர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. ஒரு மார்க்ல கேட்கலாம், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். எதோடைய திட்ட இயக்குநரா பணியாற்றியவர் கேட்கலாம். ஒரு மார்க்ல எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், சரிங்களா? இப்ப நம்ம பாடத்துல போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துடலாம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைப்படுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கின்றது தமிழ் சொல் வளம். சொல் வளம் இலக்கியம் செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேயானும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது ஆகும். தமிழரல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல். இவர் எழுதின நூலு திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். கேட்கலாம் ஒரு மார்க்ல.
தமிழ்ச்சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்ட பெறும். அடிவகை எதது? ஒரு தாவரத்துடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். தாள் அப்படின்னா நெல்லும் கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு அப்படின்னா கீரை வாழை முதலியவற்றின் அடி. கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு அப்படின்னா குத்து செடி புதர் முதலியவற்றினுடைய அடி. அடுத்து தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றினுடைய அடி. களி அப்படின்னா கரும்பினுடைய அடி. களை அப்படின்னா மூங்கிலின் அடி. அடி அப்படின்னா பொலி வேம்பு முதலியவற்றினுடைய அடி. கிளை பிரிவுகள் எது எது அப்படின்னா தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் எது எது. கவை அப்படின்னா அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னா கவையின் பிரிவு. கிளை அப்படின்னா கொம்பின் பிரிவு. சினை அப்படின்னா கிளையின் பிரிவு. போத்து அப்படின்னா சினையின் பிரிவு. குச்சு அப்படின்னா போத்தின் பிரிவு. இனுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சு குச்சி. விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை. வெங்களி அப்படின்னா காய்ந்த களி. கட்டை அப்படின்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இலை வகையில என்னன்னா தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றினுடைய இலை. தாள் அப்படின்னா நெல்லு புல்லு முதலியவற்றின் இலை. தோகை அப்படின்னா சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இலை. சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். சருகு அப்படின்னா காய்ந்த இலை. கொழுந்து வகை என்னென்ன தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். துளிர் அல்லது தளிர் நெல்லு புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து எது அப்படின்னா புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து அப்படின்னா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பினுடைய நுனி பகுதி. பூவின் நிலைகள் என்னென்ன பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்ன? அரும்பு அப்படின்னா பூவினுடைய தோற்ற நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை. வீ அப்படின்னா மரம் செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னா பூ வாடுன நிலை. பிஞ்சு வகை தாவரத்துடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா இளங்காய். வடு அப்படின்னா மாம்பிஞ்சு. மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எள் பிஞ்சு. குறும்பை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றினுடைய இளம் பிஞ்சு. அடுத்தது முட்டுக்குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளம் நெல். கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. அடுத்து குலை வகையில என்னென்னு பார்த்தலாம். தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் என்னென்ன? கொத்து அப்படின்னா அவரை துவரை முதலியவற்றினுடைய குலை. குலை அப்படின்னா கொடி முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு அப்படின்னா வாழை குலை. கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர். அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல்லு திணை முதலியவற்றினுடைய கதிர். சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதி. கெட்டுப்போன காய் கனி வகை என்னென்ன? கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய். அடுத்து கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்ட காய். தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததுனால கெட்ட காய். அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் என்னென்ன? தொளி அப்படின்னா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா திண்ணமானது.
தோடு அப்படின்னா வன்மையானது, ஓடு அப்படின்னா மிக வன்மையானது, குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு, மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, உமி அப்படின்னா நெல்லு கம்பு முதலியவற்றின் மூடி, கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி, மணிவகைகள் என்னென்ன தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள், கூலம் அப்படின்னா நெல்லு புல்லு முதலிய தானியங்கள், பயறு அப்படின்னா அவரை உளுந்து முதலியவை, கடலை அப்படின்னா வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை, விதை அப்படின்னா கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து, கால் அப்படின்னா புலி காஞ்சிரை முதலியவற்றினுடைய வித்து, வித்துனாலே விதை தான் சரிங்களா, முத்து அப்படின்னா வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து, கொட்டை அப்படின்னா மா பனை முதலியவற்றின் வித்து, தேங்காய் அப்படின்னா தென்னையின் வித்து, முதிரை அப்படின்னா அவரை துவரை முதலிய பயிர்கள், இளம் பயிர் வகை தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் என்னென்ன நாற்று அப்படின்னா நெல்லு கத்தரி முதலியவற்றின் இளநிலை, கன்று அப்படின்னா மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை, குருத்து அப்படின்னா வாழையின் இளநிலை, பிள்ளை அப்படின்னா தென்னையின் இளநிலை, குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை, மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை, பைங்கூழ் அப்படின்னா நெல்லு சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இதுகாரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையது என்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்றும் தெளிதின் விளங்கும். இதுவரைக்கும் சொன்னதை வச்சு பார்த்தா தமிழ் சொல் வளமுடையது, தமிழ்நாடு பொருள் வளமுடையது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பேரா, ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமைய பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொது மக்களை போல வன்மை மென்மை பற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்ட பெற்றது. ஒரு மொழி அப்படின்னா பொதுமக்களாலையும் அதனுடைய இலக்கியங்கள் புல மக்களால், புலம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம், அறிவு நிறைந்த மக்களாலும் தான் ஒரு மொழி சிறப்படையும். தமிழ் பொதுமக்கள் வந்து உயர்ந்த பகுத்தறிவு உடையவங்க. எத்தனை ஆராய்ச்சி நடக்கிற இந்த காலத்துல கூட கடன் கொண்ட ஆங்கில மொழியில நூல்லையும் இலைய குறிக்கிற லீஃப்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனா தமிழ்ல மட்டும்தான் வன்மை மென்மை பற்றி சொல்றதுக்கு தாழ் இலை தோகை ஓலை இப்படியெல்லாம் பாகுபாடு செஞ்சவங்க யாருமே இல்லை. இத்தகைய பாகுபாடு வேற எந்த மொழியிலையும் இல்லை அப்படின்றத இந்த பேராகிராஃப் சொல்லுது. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூழங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டணவாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கழிப்பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல் வெண்ணல் கார்னல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரப்பூ சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா முதலிய 60 உள் வகைகள் உள்ளன. இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள், கூலம்னாலே தானியந்தான், சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்தமிழ்நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. ஒரு நாடு வளத்திற்கு தக்கபடி அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். ஒரு நாடு எப்படி வளத்தோட இருக்குதோ அதே மாதிரி அந்த நாட்டு மக்களுடைய அறிவு ஒழுக்கமும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளவு பொருள் வளம் உடையது அப்படின்றத நோக்கும் போது விளைபொருள் வகைகளை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க சிறுதானியங்கள்
தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகை இருக்கு. கோதுமை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகை பாருங்க, நெல் எடுத்துக்கிட்டா எத்தனை வகை. சம்பாவிலேயே ஆவிரப்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சீரக சம்பா, எத்தனை வகை. பொண்ணு மணி முத்து பவளம் விளையாட்டி கூட இந்த மாதிரி சிறுதானியங்கள் எவ்வளவு விளையுது. அப்ப தமிழ்நாடு இன்னைக்கு பொருள் வளம் உடையது தானே அப்படின்றத இந்த பேரால சொல்லாம சொல்றாங்க. சரிங்களா, நாட்டின் தனி பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனி பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக. திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட்சொற்களும் நுண்பொருட்சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடுமுடைய மக்கட்கே இயலும். அதாவது திருந்திய மக்களை மற்ற உயிர்கள்கிட்ட இருந்து பிரிச்சு செப்பரேட் பண்ணி காட்டுறது எது அப்படின்னா மொழிதான். அதுல ஒரு நாடு ஒரு இனம் இப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாகரிகத்தை அளந்தறியறதுக்கு சிறந்த வழியே இதுதான். பொருளை கூர்ந்து நோக்கும் போது அதுல நுண் பாகுபாடு செஞ்சு அவற்றிற்கேற்ப பருப்பொருட்சொற்களும் நுண்பொருட்சொற்களும் அமைத்து கொள்வது மதிநுட்பமும் பண்பாடு உடைய மக்களுக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்றத இந்த பாடத்துல நம்மளுக்கு தெளிவாவே சொல்றாங்க.